இந்த இந்த பகுதி இருக்கு பாருங்க, இது பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதி. பொன்னன் அமரன் என்ற இரண்டு பெரும் அமைச்சர்கள் இருந்து ஆட்சிமை பொருந்திய பகுதியினால் இது பொன்னமரவாதி என்ற பெயர் பெற்றதாகவும் சொல்லுவாங்க. வேறு நாச்சியார் வந்து நடந்த மண் இது. கண்ணகி பெரும்பாட்டி இங்கு வந்து நின்ற மண் இது. சின்னமலை போரிட்ட மண் இது. இந்த மண்ணுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தான் ஆணித்தனமாக தூணாக இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஆப் பண்ணிடுவாங்க, கரண்டெல்லாம் ஆப் பண்ணிடுவாங்க, ஆப் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மண்ணில் பேசுறதுல நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நாம் தமிழர் கட்சி எதுக்கு தமிழ்நாட்டில் தேவை? நான் வர்ற வழியில் ஒரு செய்தி பார்த்தேன், உண்மையிலே வருத்தமாக இருந்தது. எங்கள் அண்ணன்லாம், சில அண்ணன்களை சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க, ஏன்னா இன்னையிலேருந்து 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாயிருச்சு. எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போதும் கூட எவ்வளவு தைரியம் வேணும், பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றிருக்காங்க. வயிறு எரிகிறது, நமக்கு சிலிண்டர் விலை ஏறுனா பிரச்சனை இல்லை, பெட்ரோல் விலை ஏறுனா பிரச்சனை இல்லை, ஆனால் குவாட்டர் விலை ஏறிடுச்சுன்னா நம்மளாம் வருத்தப்பட்டுருவோம். இதை பேசுவதற்கு மக்கள் எதுக்கான தேவைக்காக வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு ஒரு கட்சி தேவை, அதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி. இன்றைய தினம் இந்திய அரசாங்கம் பட்ஜெட் வெளியிட்டு இருக்கு, 2024-25 பட்ஜெட் வெளியிட்டு இருக்கிறாங்க. நிதி அறிக்கை, திட்ட அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்னெல்லாம் சொல்லப்படல, அதெல்லாம் நம்ம பிரச்சனையே கிடையாது. மாறாக நமது பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்புறாங்க. நான் இங்க வந்து கேட்டேன், இங்க ஏதாவது ஒரு இடத்துல ஐயா கணியன் பூங்குன்றனார் அவருடைய பெயர் இருக்கா அப்படின்னா, சமீபத்தில் திறந்த உழவர் சந்தைக்கு வரைக்கும் கருணாநிதி அவர்கள் பெயரை வச்சிருக்கோம். நியாயமாக பேசுவோம். என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி தான், ஒரு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த தலைவர் பேர்ல தான் நாங்க வர்றதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னா, இதே திமுக அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற சாராய கடைக்கும் கலைஞர் கருணாநிதியினுடைய டாஸ்மார்க் என்றெல்லாம் வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? அதே மாதிரி கழிப்பிடங்களுக்கு அதே மாதிரி வச்சிருக்கணும்ல, ஏன் வைக்கல? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழினத்துடைய வரலாற்றை மறைக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டு திறந்தா கருணாநிதி, இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடங்கள் திறந்தா கருணாநிதி, ஒரு கோட்டகம் திறந்தா கருணாநிதி, ஜல்லிக்கட்டு விளையாடுற ஏறு தழுத விளையாடுற மையத்துக்கு கருணாநிதியுடைய பேர். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்களுமே இல்லையா? இங்க யாருமே போராளிகள் இல்லையா? யாருமே பாட்டாளிகள் இல்லையா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் வரணும் இல்லையா? ஓங்கோல இருந்து வந்தவங்க மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்தை பெறணும், அவங்க பேரு தான் தெருவு இருக்கணுமா? இது எப்படிப்பட்ட வரலாற்றை கடத்துவது பாருங்க, வரலாற்றை மறுதளிக்கின்ற விஷயம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாதத்துக்கு போனேன். அதுல என்ன அப்படின்னா, நாகப்பட்டினம் என்னோட சொந்த ஊரு, அந்த ஊருக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமே, ஒரு ஐக்கானே மறைமலை அடிகள் தான், தனித்தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகள். அவருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஓரமா ஒரு சிலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அதற்கு திமுகவினுடைய பேச்சாளராக மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்ன அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் ஒரு பதில் சொன்னாரா, அதை எடுத்து போடுறாங்க. என்னன்னு, காளியம்மாள் பொய் சொல்லி விட்டார், தமிழன் பிரசன்னா ஓட ஓட என்னை விரட்டினார், நான் ஓடிக்கொண்டு பதுங்கி விட்டேன். அந்த பிரசன்னாட்ட கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு, அந்த பிரசன்னாட்ட கேளுங்க, யார் மூஞ்சில ஈயாடலன்னு அவரை கேட்கணும். நீங்க அங்க பங்கு கொண்டாங்க இல்லையா திமுக காரங்க, அவங்கள கேட்கணும். நான் சொன்னதே அது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரத்துக்கு மேல எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுல நான் பதில் சொன்னதுல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வெட்டி ஒட்டி ஒரு எடிட் பண்ண ஒரு ஷோ, அது 1 மணி நேரத்துக்கு சுருக்கி இருக்கிறாங்க. அது அப்ப நான் சொன்ன பதில் அதுல வரல. அதனால பாருங்கள், திமுகவினுடைய தமிழன் பிரசன்னா காளியம்மாள் அவர்களை ஓட வைத்து விட்டார். நான் என்ன திருப்பி கேட்டேன் தெரியுங்களா, மறைமலை அடிகளுக்கு அந்த மண்ணினுடைய மகனுக்கு ஒரே ஒரு இடத்துல செலவு வச்சு, அதுவும் கருணாநிதி வச்சார் வச்சாரு. அதுக்கு பிறகு எங்க போனீங்க? ஏன் இந்த பேருந்து நிலையத்துக்கு அண்ணா பேர் வச்சீங்க? ஏன் இன்னொரு பேருந்து நிலையம் கட்டி அதுக்கு வேற பேர் வச்சீங்க? மருத்துவமனை வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஏன் பேர் வைக்கல? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன், அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, இதுவரைக்கும் பதில் பேசல. ஆனா திமுக ஐடி பரப்புது. ஏன் உனக்கு இந்த பொழப்பு? நீ வாங்குற 10-5 பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானா? உண்மையாவே நியூஸ் 18 எடுத்து முழு காணொலி வெளியிட்டா நீ எங்க போய் உட்கார்ந்துக்குவ? ஒட்டுமொத்தமாக தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு முற்று முழுவதுமாக மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வாங்க, 30 வருஷமா மாத்தி மாத்தி பா சிதம்பரத்துக்கு ஓட்டு போட்டீங்க, பாலாரும் தேனாரும் பொன்னமராவதியில ஓடிச்சா, மழை பெஞ்சா விளைச்சல் இல்லைன்னா இங்க என்ன இருக்கு? வேலை வாய்ப்புக்கு என்ன இருக்கு? இந்த பகுதி முழுக்க ஒரு பெரும் வளர்ச்சியான மக்கள், வேலை வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்கள், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்க இல்ல அப்படின்னு மக்கள் வந்து
வேலைவா படித்துவிட்டு இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வெளியூருக்கு ஓட வேண்டிய சூழல். இங்க இருந்து மதுரை மேலூர் மதுரைக்கு போறதுக்கு மேலூர் வழியா போறதுக்கு ஒரு தொடர்வண்டி சூழல் கூட இங்க கிடையாது. ஆனா 30 வருஷம் ஐயா ப சிதம்பரம் அவர்கள் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். தற்போதைக்கு சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் அவர் மேல 6 ஊழல் வழக்கு இருக்கு. 6 ஊழல் வழக்கு இருக்கு. ஆனா அவர் சட்டத்துறை அமைச்சர், அவர் தான் சட்டத்தை தூக்கி நட்டமா நிப்பாட்டி உங்களுக்கான நீதியை வழங்க போறார். நம்பிக்கொள்ளணும் நாம. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம். நாங்கள் என்ன கேட்கிறோம், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது. காங்கிரஸ் இப்ப இருக்காங்க கேட்காதீங்க. இல்ல, காங்கிரஸ் ஒரு கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு? எல்லாரும் சொன்னாங்க சுதந்திர போராட்டத்தை நடத்தி முடித்ததே காங்கிரஸ் தான். இல்லை இல்ல, காங்கிரஸ் ஒரு இயக்கத்தை வெள்ளக்காரன் கொண்டு வந்தான். இங்க யார் உட்கார்ந்து ஐயா காந்தியா அல்லது நேருவா தொடங்கல, வெள்ளக்காரன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு அமைப்பு தேவைன்னு அவன் உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் ஒரு அமைப்பு, அதுதான் கட்சியா மாறுது. வெள்ளையனே வெளியேறு என்கிற ஒரு இயக்கத்தை, ஒரு தத்துவத்தை வச்சுதான் அந்த கட்சி வந்து அடுத்தடுத்து நடைமுறையை செயல்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு வெள்ளக்கார அம்மா தான் அந்த கட்சியினுடைய தலைவியாவே இருக்கிறாங்க. அவங்க கொள்கை செத்து விட்டது. பிறகு என்ன பண்ணுது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு வந்தது? தமிழ்நாட்டில் திராவிடர்கள் எங்க நீங்க இருக்கிறீங்க? தமிழன் பிரசன்னாவே திராவிட பிரசன்னா இல்ல, தமிழன் பிரசன்னா தான். அதே போன்று இங்க இல்லாத திராவிடர்களை முன்னேற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று வந்தது. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? காங்கிரஸை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திமுக. அப்புறம் எப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்க? யாரும் கேட்கல. ஏன் நாம அதை பத்தி கேள்வியே படல, நம்ம அதை பத்தி பேசவும் தயாரா இல்ல. பேச தயாரா இருந்திருந்தா அண்ணா திமுக இருந்தார் அண்ணா ரகுபதி, இப்ப திமுக இருக்கிறார் அண்ணா ரகுபதி. என்ன கொள்கை மாற்று? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாத்துறை கையில் இருந்தது திரும்ப கருணாநிதி கைக்கு வந்தது. வந்த பிறகு ஐயா எம்ஜிஆர் அண்ணா திமுக உருவாக்குனார். ஏன் தெரியுமா? கருணாநிதி திருடிட்டார், நான் சொல்லல. அவர் ஒரு பெரிய களவாணி பையன், நான் சொல்லல, எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் சொல்லி அண்ணா திமுக தொடங்கினார். அண்ணா திமுக நிலைமை என்னாச்சு? ஊழல் வழக்கில் அம்பையர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கட்சியினுடைய கொள்கையும் செத்தது. இந்த சூழ்நிலையில் தான் 2009 ஈழத்தில் போர் நடக்குது. தொடர்ந்து இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தா. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொண்டா. என்ன காரணம்னா, தமிழர்கள் இந்த ஒற்றை காரணத்துக்காகவே இந்த பச்சை படுகொலை எல்லாம் நடந்தது. இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருந்தது? காங்கிரஸ் இருந்துச்சா? திமுக பேசிச்சா? அண்ணா திமுக பேசிச்சா? மற்ற இருந்த ஏனைய எந்த கட்சிகள் பேசிச்சு? ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கட்சி தொடங்கப்பட்டதே தவிர தமிழன் ஒட்டுமொத்தமாக சாதிக்க ஒரு கட்சி கூட இல்லை. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி.